இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூட்ஸ்டாப் வந்து பேசிக்காக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் தென் உங்களுக்கு ஒரு ஒர்க் தரேன், அந்த ஒர்க்கில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு அதை எப்படி பர்ஃபெக்டாக பண்ண முடியுமோ பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஈஸி தான் அது. இப்போ வந்து பூட்ஸ்டாப் அதை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும், பூட்ஸ்டாப்னா என்னான்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பூட்ஸ்டாப் அப்படின்னா சிஎஸ்எஸில் ஒரு லைப்ரரி. இப்போ வந்து நம்ம ஆம்ஸ்டாங் நம்பர் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் போட்டு அதை சேர்த்து வச்சா அது ஒரு லைப்ரரி அப்படின்னு சொல்லிடலாம். அந்தமாரி பூட்ஸ்டாப்பில் அவங்க இப்போ பட்டனுக்கு ஃபார்முக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆல்ரெடி லைப்ரரி மாதிரி எழுதி வச்சுட்டாங்க. அதை நமக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ் நமக்கும் தராங்க, ஓகேவா? அதை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து சிசி ப்ளஸ் ப்ளஸ்லாம் என்ன பண்ணுவோம், மேலே வந்து ஆஷ் இன்க்ளூடு stdio.h போடுவோம்ல, அது மாதிரி இங்கே ஹெட் டேக்கில் இந்த லிங்கை கொடுத்துட்றோம், அவ்வளோதான். இந்த லிங்க்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிரும் அந்த ஃபைலு. அதுக்கப்புறம் வந்து நான் 4 லிங்க் குரூப்பில் போட்டிருப்பேன், ஓகேவா? மீதி 3 எதுக்கு அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகிறதுக்கு. அந்த ஜாவா ஸ்கிரிப்டை நான் இங்கே வச்சுருக்கேன், இது எல்லாமே லோட் பண்ணிக்கோங்க, ஃப்யூச்சரில் நமக்கு யூஸ் ஆகும், ஓகேவா? ஜேக்வரி இதெல்லாம் நான் என்னன்னு சொல்கிறேன், இதை ஏன் நான் இங்கே லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் கேட்கலாம் ஹெட் டேக்கில் தானே எல்லாத்தையும் லோட் பண்ணணும், ஏன் இங்கே லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், ஹெட் டேக்கில் ஏன் லோட் பண்ணல அப்படின்னா, எல்லாத்தையும் நம்ம ஹெட் டேக்லேயே கொடுத்தா ஃபஸ்ட்டு எல்லா ஸ்கிரிப்டும் லோட் ஆகும், அதுக்கப்புறம் தான் நம்ம பேஜே லோட் ஆகும், ஓகேவா? நம்ம பேஜ் மீன்ஸ் இந்த பாடி டேக்கில் உள்ள இந்த பேஜ். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா, யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வராங்க அப்படின்னா எல்லா ஸ்கிரிப்டும் லோட் ஆகிட்ருக்கும். அவங்க இன்டர்நெட் ஸ்லோ இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட எப்படி ஒரு 25 செகண்டுக்கிட்ட ஆயிரும் பேஜ் லோட் ஆகிறதுக்கு. அப்போ வந்து நம்ம கண்டென்ட்லாம் பொறுமையாக வரும், என்ன இவங்க வெப்சைட் இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஸோ வந்து ஸ்கிரிப்டை நம்ம லாஸ்ட்டில் லோடு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பேஜ் லோட் ஆகிரும், அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து பொறுமையாக லோட் ஆகும். நம்ம பேஜ் அவங்க பார்த்துட்டா போதும், பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 seconds ஆச்சும் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஸ்வைப் பண்ணுறது அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து அந்த ப்ராப்ளம் வராது, ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் ஏன் இதெல்லாம் அப்படி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டேன். அடுத்து HTML ஹெட்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அது கொஞ்சம் பேசிக் டேக்ஸ் தான், அதை மெயினாக பார்க்க தேவையில்லை. அடுத்து இந்த கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படின்னு போட்டிருக்கல, இதுவும் இந்த கண்டெய்னரும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், மெயின் விஷயமே தான். ஃப்ளூயிட் அப்படின்னா என்ன, லிக்விட். லிக்விடோட ப்ராப்பர்ட்டி என்ன, ஸ்கொயர் பாக்ஸில் வச்சா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், ரெக்டாங்கிள் பாக்ஸில் வச்சா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அதனால் இப்போ பாருங்கள், நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன், இதுதான் அந்த பேஜ் பாருங்க, பேஜோட ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்கு, எது கண்டெய்னர் ஃப்ளூயிடு. அதுதான் கண்டெய்னர் ஃப்ளூயிடு அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தான் நான் இங்கே பிஜி டேஞ்சர்னு கொடுத்துருக்கேன். டேஞ்சர்னா ரெட் கலரு, பிஜினா பேக்ரவுண்டு, பிஜி டேஞ்சர் அப்படின்னா பேக்ரவுண்ட் ரெட் கலரில் மாறிடும். இது வந்து பூட்ஸ்டாப்போட ப்ராப்பர்ட்டி, நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி மாற்ற தேவையில்லை. இதே நான் ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி மாற்றணும் அப்படின்னா ஸ்டைல்னு போடணும், அடுத்து கிளாஸ் நேமுக்கு டாட் யூஸ் பண்ணணும், டாட்டு பிஜி பிங்க்னு வச்சுக்கிறேன், ஏன்னா பிஜி பிங்க் பிஜி சாரி பிஜி பிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் என் பேரை வச்சுக்கிறேன் பிஜி பாலா, ஓகேவா? பேக்ரவுண்டை மாற்றணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஹைஃபன் COLOR கலர், COLUR-ல COLOR தான் கலர். என்ன கலர் கொடுக்கலாம், நான் வந்து கிரே கொடுக்குறேன், கிரே இப்படி கொடுத்தா தான் மாறும். நான் ஜஸ்ட்டு பிஜி டேஞ்சர்னு கொடுத்தாலே ரெட் கலரில் மாறிடுது. உங்களுக்கு இந்த கலர் செக் பண்ணி காட்டுறேன் நான், இப்போ பிஜி ஹைஃபன் பாலா அப்படின் இருக்கு, சேவ் பண்ணிக்கிறேன், குரோம் போகிறேன், ரன் பண்ணுறேன், கிரே ஸ்பெல்லிங் கரெக்டுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக இருந்தால் ஒர்க் ஆகும். ஏன் என்ன மிஸ்டேக், ஸ்டைல் டேக் நான் க்ளோஸ் பண்ணல, ஓகே சாரி, ஸ்டைல் டேக் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன், ஸ்டைல் டேக் க்ளோஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறோம், இப்போ ரன் ஆகும், கிரே மாறிடுச்சா. கிளாஸ் நேம் எப்படி யூஸ் பண்ணணும், டாட் யூஸ் பண்ணி கொடுக்கணும், இங்கே கிளாஸ் ஈக்குவல்ட்டு அப்படின்னு நேமை கொடுக்கணும், இங்கே டாட்டு அந்த கிளாஸ் நேமை கொடுத்து கர்லி பிரேசஸ்க்குள்ளே ப்ரோக்ராம் போடுற மாதிரி போடணும். இது ப்ராப்பர்ட்டி, இந்த சைடு இந்த பேக்ரவுண்ட் கலருன்றது ப்ராப்பர்ட்டி, கிரே அப்படின்றது வேல்யூ, ஓகேவா? நான் இங்கே மல்டிபிள் கிளாஸஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இடையில ஸ்பேஸஸ் விட்டுட்டு கொடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் இல்லை. வரிசையாக பிஜி டேஞ்சர் பிஜி சக்ஸஸ்ன்னு எல்லாத்தையும் ஒன்றத்துலேயே கொடுக்காதீங்க, அது யூஸ் இல்லை. அது
ஓகேவா. நான் இப்போ இதை பிஜி சக்ஸஸ்னே மாற்றிடுறேன். நான் தேவையில்லாமல் இவ்வளோ லைன் எழுத தேவையில்லை, பூட்ஸ்டாப் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி அவங்க எழுதி வச்சுட்டாங்க, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. கண்டெய்னர் ஃப்ளூயிடுக்கும் கண்டெய்னருக்கும் இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். கண்டெய்னர் ஃப்ளூயிட் ஃபுல் வித் ஆக்குப்பை பண்ணணும், கண்டெய்னர் ரெண்டு சைடும் கேப் விடும். ஓகேவா. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, கண்டெய்னருக்குள்ள ரோ அப்படின்னு ஒன்று இருக்கு. பூட்ஸ்டாப் வந்து கிரிட் சிஸ்டம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நான். ஓகேவா. அப்போ ரோ காலம் இருக்கு. ஃபஸ்ட்டு நான் ஒரு ரோ கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு ரோக்கு 12 காலம் வரைக்கும் இருக்கு. ஓகேவா. டிவ் கிளாஸ். ஓகேவா. காலமை COL அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இங்கே MD அப்படின்னு தரேன். ஏன் கொடுக்குறேன் அப்படின்றத அப்புறமா சொல்கிறோம். எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். டிவ் க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து அந்த கிளாஸ் நேமை க்ளோஸ் பண்ணல, அதனால் அது வேறு கலரில் தெரிஞ்சுது. இதை வந்து ஒரு 12 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2. சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா. எக்ஸாம்பிள் 1லேருந்து 12 வரைக்கும் ஆக்குபை பண்ணியிருக்குது. இந்த MD1 எல்லாம் எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஒரு 3 இதுக்கு மட்டும் எடுத்துருக்கேன். ஓகேவா. அது என்ன அப்படின்னா மீடியம் டிவைஸ். டிவைஸஸை பற்றி அப்புறமா பார்ப்போம். நம்ம இப்போதைக்கு கால் மட்டுமே வச்சு பண்ணுவோம். ஓகேவா. ஸோ அதான் சிம்பிளாக இருக்கும். ரோ காலம், காலம்னா COLUMN, அதான் ஒரிஜினல் ஸ்பெல்லிங். பட் இங்கே COL தான் யூஸ் பண்ணுவோம். அப்படியே ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் இருக்கு பாருங்க. முன்னாடி நான் காமிச்சது மீடியம் டிவைஸ். லேப்டாப் வந்து லார்ஜ் டிவைஸ். ஓகேவா. லார்ஜ் டிவைஸ்னா LG, மீடியம் டிவைஸ்க்கு MD. மீடியம் டிவைஸ்னால் டேப்லெட். ஓகேவா. அதனால் வந்து இந்த இடத்த வரைக்கும் தான் வந்திருக்கும், இந்த க்ரீன் வரைக்கும் தான் வந்திருக்கும். இப்போ நான் வந்து லார்ஜ் ஸ்கேல் டிவைஸ் எல்லாத்துக்கும் ஜென்ரலாக காலம் அப்படின்னே போட்டேன். ஸோ வந்து அதுவே மெஷர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுச்சு. சேம் போல் காலம்ஸை கண்டெய்னர் எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். அப்படியே இந்த ரோ வரைக்கும் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறோம். நான் வந்து ரோவை க்ளோஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, ரோவையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்படியே இந்த ரோவை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுறேன். ரெஃப்ரெஷ் ஆகுது பார்த்தீங்களா. நம்ம வந்து இதில் வந்து அந்த 12 காலம்ஸ் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, சென்டரில் ஒரு இதுக்கு இன்னொருத்துக்கு இடையில ஸ்பேஸ் விட்டுருச்சு. இதே கண்டெய்னர் ஃப்ளூயிட். ஓகேவா. இதே கண்டெய்னர் கொடுத்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2லாம் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்படி தான் யூஸ் பண்ணோம். இதில் வந்து எல்லோரும் வந்து 12 காலம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து ரெண்டே கண்டென்ட், ஒரு சைடு இமேஜ் இன்னொரு சைடு கண்டென்ட் அப்படி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்தமாக 12 காலம்ஸ் தான் இருக்குது. ஓகேவா. டோட்டல் கவுண்ட்டு 12 தான் இருக்கணும். இப்போ கால் 6, இன்னொரு கால் 6 அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. எக்ஸாம்பிள் 1, 2 மட்டும் இருக்கும். நான் பேலன்ஸ் உள்ளதெல்லாம் டெலீட் பண்ணுறேன். ஓகேவா. இப்போ இதை சேவ் பண்ணுறேன். பாருங்கள், கண்டெய்னர் ஃப்ளூயிடில் காலம் 6, காலம் 6னு பிரிச்சிருக்கேன். காலம் 6 ப்ளஸ் காலம் 6, காலம் 12. ஓகேவா. நான் முன்னாடி 12 COL கொடுத்துருந்தேன். ஒரு எக்ஸாம்பிள் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இப்படி தான் பிரிச்சுக்கணும். இதே வந்து எனக்கு வந்து 4 காலம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா
அப்போ நாலு காலம் வேணும், மொத்தமாக 12 இருக்குது, 12 by 4 3, அப்போ எல்லாத்துக்கும் 3 கொடுக்கணும். சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஓகேவா, எல்லாத்துக்கும் 3. எனக்கு வந்து ஓகே, அதை சென்டர் பண்ணுறதுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்படி தான் பிரிக்கணும். நான் உங்களுக்கு கொடுத்துருக்க ஒர்க் என்ன அப்படின்னா, நான் ஒரு பேஜ் சென்ட் பண்ணுவேன், அதில் லெஃப்ட் சைடு இமேஜ் இருக்கும், ரைட் சைடு கண்டென்ட் இருக்கும், நீங்கள் அதை தான் பண்ண போகிறீங்க. ஓகேவா, அது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு சின்ன டெமோ மாதிரி தரேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட இமேஜ் அதில் வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இமேஜெல்லாம் எந்த இமேஜ் வேணாலும் வைங்க, கண்டென்ட்டும் என்ன கண்டென்ட் வேணாலும் கொடுங்க. மெயின் கான்செப்ட்டு இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் க்ரியேட் பண்ணி பார்த்துக்கணும், அவ்வளோதான். இங்கே வந்து ஒரு IMG டேக் வரும், அதுக்கு SRC கொடுப்போம். SRC-ல வந்து ஏதாவது லிங்க் கொடுத்தா ஒரு இமேஜ் மாதிரி காட்டும். ஸோ வந்து நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஆல்ட் அட்ரிபியூட் எப்பயுமே யூஸ் பண்ணுங்கள். சம் ப்ரௌசர்ஸில் வந்து இப்போ வந்து நம்ம கொடுத்த லிங்க்கில் இமேஜ் இல்லாமல் போயிருச்சு அப்படின்னா அந்த ஆல்ட் அட்ரிபியூட் யூஸ் ஆகும். அது எதை பற்றின இமேஜ், அந்த இமேஜோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷனே கொடுக்கலாம். திஸ் இஸ் தி கூகுள் இமேஜ். ஓகே, நான் இப்போதைக்கு சிம்பிளாக கொடுக்குறேன். நல்லா பெருசாக ஒரு பேராகிராஃப் மாதிரியே நீங்கள் அதுக்குள்ளே ஆல்ட் அட்ரிபியூட் கூட கொடுக்கலாம். அந்த இமேஜ் இல்லைனாலும் அது என்ன இமேஜ்னு இது படித்தாலே புரிஞ்சுக்கணும். அவங்க அந்த மாதிரி உள்ளதை ஒன்று கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸாம்பிள் 2 எடுத்துட்டு உங்களுக்கு தெரியும் H1 டேக். ஓகேவா, H1 டேக்கில் வெல்கம் அப்படின்னு கொடுத்துட்றோம். வெல்கம் நியூபீஸ். H1 டேக்கை க்ளோஸ் பண்ணிடுறோம். அடுத்து ஒரு பேராகிராஃப் டேக், ஐ ஹியர் பை. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு பட்டன். சாரி, ஒரு நிமிஷம், சார்ஜ் இல்லை. ஓகே, பட்டன் ஆட் பண்ணலாம். பட்டனு கிளாஸு BTN அப்படின்றது தான் பூட்ஸ்டாப்போட பட்டன் கிளாஸ் நேம். அந்த பட்டனோட கலரு சக்ஸஸ். ஓகேவா, பட்டன் சக்ஸஸ்னு கொடுத்து அந்த கோட்ஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ க்ளோசிங் டேக்கும் போட்டுட்டேன். ஓகே, இதுக்கு ஏதாவது நேம் கெட் ஸ்டார்டர்னு வச்சுருவோம். STRTED. ஓகே, ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் பரவாயில்ல, ரன் பண்ணுவோம். ஓகேவா, இந்த இடத்துல ஆக்சுவலாக இமேஜ் வரணும், இமேஜ் இல்லைன்றதுனால வரல. ஓகேவா, மேலேயும் கீழேயும் ஸ்பேசிங் வரலாம், பரவாயில்ல. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜ் பண்ணால் போதும். 2 காலம்ஸாக பிரிச்சுக்கோங்க, பிரித்து பண்ணுங்கள். ஓகேவா, இதுதான் நீங்கள் பண்ண போகிற ஒர்க்கு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னு சொல்கிறேன், இந்த பிஜி கலர்லாம் வந்து நீங்கள் என்ன வேணால் அப்ளை பண்ணுங்கள். நான் அந்த இமேஜ் உங்களுக்கு இப்போ உடனே சென்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் இன்றைக்கி ரெக்கார்டிங்.